श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताचेतरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि. अस्तु गुरुपरम्पराये नमः. போன ஸ்லோகத்தில் பொதுவாக பூர்வபக்ஷத்தை சொல்லி அதுக்கு சமாதானம் என்னது, அதாவது இந்த பிரஸ்னோபரிடத்தில் சொல்லப்பட்ட திரிமாத்திர பிரணவ வித்யை, திரிமாத்திர பிரணவ பிரணவத்தை தியானம் பண்ணினான்னாக்கா, அந்த திரிமாத்திர பிரணவத்தினால பரம புருஷனை தியானம் பண்ணாக்க, அதனால பார்க்கப்படக்கூடியவன் புருஷன் யார் அப்படின்னு கேள்வி வந்தது. சதுர்முக பிரம்மாவாகவே இருக்கட்டும், ஏன்னா ஜீவகணாத்து அப்படின்னு இருக்கு அப்படின்லாம் சொல்லி அவன் ஆக்ஷேபித்தான். அதில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டுட்டான், என்னன்னா முதல்து மனுஷலோகம், அடுத்தது அந்தரிக்ஷ லோகம், மூணாவது பிரம்மலோகம்னாக்கா அது இந்த கர்மலோகமாக போயிடுவே, சதுர்முக லோகம் தான் அது வருது, பரமாத்ம லோகம் வைகுண்ட லோகம்ன்றது வராது, பிரம்மலோகா பிரம்மலோகா அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு அவன் ஒரு பட்சம் ஆக்ஷேபித்தான். பிரம்ம சதுர்முக பிரம்மாவனுடைய லோகம் இது அப்படின்ற ஆக்ஷேபத்தை வச்சுட்டு அவன் பூர்வபக்ஷ ஆக்ஷேபம் பண்ணான். இதெல்லாம் கேட்டதுக்கு பதில் சொல்லச்சு, அப்படி கிடையாது, இங்க வந்து சாந்தம் அமரம் அஜரம் அமிர்தம் அபயம் இப்படி எல்லாம் ஒரு குணங்கள் இருக்கு, இந்த குணங்கள்லாம் நிறைய உபநிஷத்துல அது மாதிரி இருக்கு, அவைகள்லாம் பரபிரம்மத்தினுடைய அசாதாரணமான குணங்கள், அந்த அசாதாரணமான குணங்களை தான் இங்க வந்து சொல்றதுன்றதுனால இந்த உபநிஷத்திலையும் அதே அசாதாரண குணங்கள் இருக்கிறதுன்றதுனால இது பரமாத்ம பிரகடனம் தான். பூர்வபக்ஷ சொல்ற மாதிரி ஜீவாத்ம பிரகடனம் இல்லை, ஜீவன் இல்லை அப்படின்னு எங்க பதில் சொல்லியாச்சு. அதன் பிறகு ஒரு கேள்வி கேட்டாலும் இல்லையோ, அந்த கேள்விக்கு இப்ப சமாதானம் சொல்லணும். என்ன கேள்வி? பிரம்மலோகம்னு இருக்கு, அது பூலோகம் அந்தரிக்ஷ லோகத்தை சொல்லிட்டாக்கா அப்ப சதுர்முக லோகம் தான் அடுத்தது வரணும். எப்படி ஸ்ரீவிகுண்ட லோகம் வரும்? ஸ்ரீவிகுண்ட லோகம் சொன்னா ரொம்ப எங்கேயோ இருக்கு, தமசப்பரமோ தமசப்பரமோ தாதாவின் தமசெல்லாம் தாண்டி பிரகிருதி மண்டலத்தெல்லாம் தாண்டி எங்கேயோ இருக்குது, அதை எப்படி சொல்ல முடியும்? அதனால இங்க பிரம்மலோக சப்தத்துக்கு சதுர்முக பிரம்மலோகம் தான் அர்த்தம் அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்றான் புருக்ஷி. அதனால அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிறதுன்ற கோழியோ, பக்கத்துல இருக்கிறதுன்னு சொல்றதுதான் என்னைக்குமே விசேஷம் இல்லையா, ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம பேசிட்டு இருக்கோம்னாக்கா அவன் சொல்றத காட்டிலும் இவன் நாக்கா பக்கத்துல இருக்கவன் அர்த்தம், அவன் நாக்கா எங்கேயோ தூரத்துல இருக்கிறவன் உத்தரகிருஷ்ணன், இப்படி தூரத்துல இருக்கிறத காட்டிலும் பிரத்யாசத்தி பக்கத்திலேயே இருக்கிறதுன்றது விசேஷம், அது அவனை தான் ஞாபகம் வரும். பிரத்யாசத்தின்னாக்கா ஒரு விஷயம் சொன்னா உடனே ஞாபகம் எது வருது, ஒரு பதத்தை சொன்னோம்னாக்கா உடனே ஞாபகம் வருது எது அப்படின்னாக்கா இந்த பக்கத்துல எது இருக்கோ அதுதான் வரும், பக்கத்துல இருக்கிறத விட்டுட்டு எங்கேயோ இருக்கிறது சொல்லக்கூடாது, எங்கேயோ இருக்கிறது சொல்லக்கூடாது, ஏன்னா இதான் பிரசங்கிக்கும். நம்ம எதை நம்ம சொல்லின்னு வரமோ பிரசக்தான பிரசக்தமா பார்த்தா கூட எந்த சம்பந்தத்தோட சொல்றோமோ அந்த சம்பந்தம் தான் வரும். இப்ப மனுஷலோகம் அந்தரிக்ஷ லோகம்னு சொன்ன நினைச்சுக்கோங்க, உடனே சதர்ம லோகம் சொன்னா சரியா இருக்கும், அதை விட்டுட்டு ஸ்ரீவைகுண்ட லோகம் அப்படின்னு சொன்னாக்கா அது பிரத்யாசக்தி இல்லை, பக்கத்துல இருக்கிறதுன்றது கிடையாது, உடனே அது வரவே வராது. எது அந்த பூலோகம் அந்தரிக்ஷம் சொன்னா அதுக்கு அடுத்தது சதர்ம லோகம் தான் வரும் உடனே, அதை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிறது வரவே வராது. வந்து இங்கே சொன்னது ஈஸியா புரியணும்னாக்கா வந்து சென்னை பக்கத்துல எது இருக்குன்னு மொத்தம் கேட்டானாக்கா ஒரு பக்கம் காஞ்சிபுரம் இருக்கு, ஒரு பக்கம் செங்கல்பட்டு இருக்கு, ஒரு பக்கம் மாமல்லபுரம் இருக்குன்னு சொல்லுவோம், திருச்சி இருக்குன்றது டெல்லியில இருக்கிறவன் சென்னை பக்கத்துல என்ன இருக்குன்னாக்கா திருச்சி இருக்குன்னு சொல்லலாம், அதே திருச்சியில இருக்கிறவன் சென்னை பக்கத்துல எது இருக்குன்னு சொன்னாக்கா அந்த சென்னைக்கு பக்கத்துல மாமல்லபுரம் இப்படிதான் நம்ம சொல்லுவோம், அது பக்கத்துல எது இருக்கோ அதான் ஞாபகம் வரும், அதை விட்டுட்டு மதுரை இருக்கிறது திருச்சி இருக்கு கன்னியாகுமரி இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்கெல்லாம் தூரமா இருக்கு, அது பிரத்யாசக்தி இல்லை, இதுதான் பிரத்யாசக்தி, அதனால இந்த பிரத்யாசக்தி தான் வேணும். அது மாதிரி இங்கேயும் சதுர பிரம்மலோகம்னு சொல்லிவிட்டோம்னாக்கா முதல்ல மனுஷலோகமும் அடுத்தது அந்தரிக்ஷ லோகமும் சொன்னதுனால நீ சதுர்முக லோகம் தான் சொல்லணும்,
ஆதரனால இங்க சொல்லப்பட்டவன் யார் அப்படின்னாக்க இந்த சதுர்முக பிரம்மாவே இருந்துட்டு போட்டுவேன். அதை விட்டுட்டு நீங்க வந்து ஏன்னா மூணு ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரை இல்லையோ, ஒரு மாத்திரைக்கு மனுஷ்ய லோகம், ரெண்டு மாத்திரைக்கு அந்தரிஷ லோகம், மூணு மாத்திரைக்கு பிரம்மலோகம்னா சதுர்முக லோகம் தான் வரணும். அதனால பிரம்மலோகன்றதுனால பரமாத்மா சொல்லப்படுறதுன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கணும். இந்த ஸ்லோகத்துல இதான் அதுக்கு சமாதானம் சாய்க்கணும். அதுக்கு சுவாமி என்ன சாய்க்கிற, இந்த யுக்திகள் எல்லாம் தான் ரொம்ப அழகா இருக்கும். இப்ப வந்து நீ என்ன சொன்ன, மனுஷலோகம் அதுக்கப்புறம் அந்தரிக்ஷ லோகம், உடனே சதுர்முக லோகம் தானே வரணும், அதை விட்டுட்டு எப்படி ஸ்ரீவிகண்ட லோகம் வரும்னு நீ கேட்ட. ஏன் அப்படின்னாக்கா அது வியதி இடைவெளி இருக்கு, ஸ்ரீவிகண்ட லோகம் எங்கேயோ இருக்குது, ஸ்ரீவிகண்ட லோகம் எங்கேயோ இருக்கு, ஆனால் சதுர்முக லோகம் அப்படி இல்லையே. இது கர்மடாலதான இது கர்மா, அதாவது கர்மபத்தமான ஒரு லோகம் தானே அது. ஆதரனால இது பக்கத்துல இருக்கு நீ சொல்லிட்ட. அதுக்கு சுவாமி என்ன கேட்கிற, அப்படி சொன்னாக்க இந்த இடைவெளின்னு சொன்னையே அது ரெண்டு பட்சத்திலையும் சமானம். இடைவெளின்றது ரெண்டு பட்சத்திலையும் சமானம். எப்படி அப்படின்னாக்க இப்போ நம்ம சொல்லுங்க பூலோகம், நம்ம இந்த பிராணாயாமம் பண்ற மொழியோ, பிராணாயாமம் பண்ணச்சு ஓம் பூ ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் அப்படின்றோம். இப்ப பாருங்க இதுல முதல்ல ஓம் பூ பூலோகம், ஓம் புவஹ அந்தரிக்ஷ லோகம், ஓம் சுவஹ சொர்க்கலோகம், அதுக்கப்புறம் இதெல்லாம் வருது ஓம் மஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம்னுட்டு. இப்ப இந்த பூலோகம் அந்தரிக்ஷ லோகம் ரெண்டாச்சு, மூணாவது என்னது சுவர்க்கலோகம், நாலாவது கொஞ்சம் மகா மகர்லோகன்றோம், அது மாதிரி தப்போலோகம் அப்புறம் வந்து ஜனலோகம் அப்படின்னு சொல்லி ஏழாவதாக தான் சத்தியலோகம் வருது. அந்த சத்தியலோகம் தான் இந்த சதுர்முக பிரம்மாவனுடைய இருப்பிடம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த பூலோகத்துக்கும் அந்தரிக்ஷ லோகத்துக்கும் அப்புறம் அஞ்சாவது ஸ்தானத்தில் இருக்குது, அதாவது இதுல இருந்து ஏழாவது ஸ்தானம், பூலோகத்துல இருந்து ஏழாவது ஸ்தானம் அந்த அதோட முடிஞ்சு போயிடுது. அதன் பிறகு அப்பராகிதமான இது ஸ்ரீவிகண்ட லோகம். இப்ப பாருங்க உங்களுக்கு பூர்வபக்ஷி ரீத்தியா சொன்னாக்க இந்த அந்தரிக்ஷ லோகத்துக்கு அடுத்ததே பிரம்மலோகம் இல்லை, சதுர்முகம் பிரம்மலோகம் இல்லை, சத்தியலோகம் இல்லை, அதுக்கப்புறம் நாலு லோகம் சொல்லணும் அந்தரிக்ஷ லோகத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் அஞ்சாவது லோகம் தான் இந்த போர்லோகம் ரெண்டாவது, மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அந்த அதாவது இதுலேருந்து அஞ்சாவது அந்தரிக்ஷ லோகத்திலேருந்து ஆறாவது அந்தரிக்ஷ லோகத்தை தெளித்தோம்னாக்க அது அஞ்சு லோகம் ஆகுது, அவ்வளோ இடைவெளி இருக்கு. நான் என்ன சொல்ல போறேன், அந்த சத்தியலோகம் தாண்டி அப்ராகிருத மண்டலம் சொல்றது, அந்த அப்ராகிருத மண்டலம் தான் அற்புதமான சேவை கொண்டு சொல்றது. இப்போ எட்டு இது ஏழு அப்படி சொன்னாக்கா இதுல ரெண்டு பேரும் இடைவெளி சமானம் தானே, ஒத்தனுக்கு ஏழாவது லோகம் எங்க பட்சத்துல எட்டாவது லோகம் சேவை கொண்டோன்றது. ஏன்னா பிரம்மாண்ட திருக்கிரமாவதாரம் எடுத்தாக்கா அது நேரம் சத்தியலோகம் வரைந்தான் போச்சு, சத்தியலோக பரியந்தம், அதனால அது அந்திம லோகமா பிராகிருத மண்டலத்தில் இருக்குன்னு வச்சுக்கணும். கீழே நரகாதிகள்லாம் ஏழு ஒன்பது ரெண்டாவது திரையில இருக்கு சொல்றோம், மேலே இந்த மாதிரி இருக்கு அது பரியந்தம் போறது, அந்த இடைவெளி உன்னுடைய பட்சத்திலையும் ஒண்ணு இடைவெளி இருக்கு, என் பட்சத்திலையும் இடைவெளி இருக்கு, என் பட்சத்துல சத்தியலோகத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம்னு சொல்லணும், நீ உன் பட்சத்துல ஸ்ரீவிகண்டத்துக்கு கீழேன்னு சொல்லணும். அது எவ்வளவா இருந்தாங்க இடைவெளி இடைவெளி தானே, அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. சுவாமி தேசிகன் அர்த்த பத்திரிகாதிக்கு அர்த்தத்தை சாய்க்கிற ஒருத்த என்ன பண்ணுவான், ஒரு கணரை தாண்ட ஆரம்பிக்கிறான், அந்த கணரு 32 அடி இருக்கு, 32 அடி துறவு தப்புவா ஓராமடியிலே விழுந்ததோடு 31 அடியிலே விழுந்ததோடு வாசி இல்லையே அப்படிங்கிறார் சுவாமி. முதலடியில விழுந்தா என்ன, முதலடியில அவன் கணத்துல குத்தான் அதை தாண்டணும்னுட்டு முதலடியிலேயே ஒருத்தர் முழுகிட்டான், இன்னொருத்தன் 31 அடி தாண்டிட்டான், கடைசியும் 32வது அடி அந்த 32வது அடி தொடர்ச்சி பண்ணி 36வது அடி ஒருத்தர் முழுகிட்டான். இப்ப ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம், முதலடியில் விழுந்தாலும் சரி 31 அடியில் விழுந்தாலும் சரி போனவன் போனவன் தானே,
அதே மாதிரி இடைவெளின்றது ரெண்டு பேருக்கும் இந்த இதுன்றது வியதி, இடைவெளின்றது ரெண்டு பேருக்கும் சமானமா இருக்கு. அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவ? இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே இது சமாதான ஒரே இது இருக்கு, தோஷம் இடைவெளி இருக்கிறது. மனுஷலோகத்துக்கும் அப்புறம் அந்தரிக்ஷ லோகத்துக்கும் ரெண்டு ஆணும் ஒண்ணு, அதன் பிறகு பூர்பட்சி சொல்றது சதுர்முக லோகம், சதுர்முக பிரம்மலோகம் நான்முகன். சித்தாந்தி சொல்றதோ சேவை குண்ட லோகம். இப்ப இவன் இடைவெளி இருக்குதுன்னு அவன் கேட்டான் நம்மளை பார்த்து, நாம அவனை பார்த்து கேட்கணும், உனக்கு தானே இடைவெளி இருக்கு, ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி தோஷம் இருக்குச்ச. இப்போ அந்த ரெண்டு பக்கம் தோஷம் இருக்கச்ச ரெண்டு பேரும் என்ன சமாதானம் சொல்றது? அவன் என்ன சொல்ல முடியும் சமாதானம்? இது கர்மலோகம். அதனால வியதிய வியதினாக்கா இடைவெளிய பொறுத்துண்டுதான் போகணும். அதுக்கு சுவாமி சாய்க்கிற, நீ வந்து கர்மலோகம்ன்றதுனால இடைவெளியே பொறுத்துட்டு போகணும் அப்படின்னு நீ சொன்னீங்கனாக்கா, இந்த கர்மலோகத்தை காட்டிலும் வசந்த பிரம்மலோகம் பரமலோகம் சிவகுண்ட லோகம், அந்த சிவகுண்டம் எவ்வளவு ஒஸ்தி, எவ்வளவு ஒஸ்தி, அந்த ஒஸ்தியான சிவகுண்ட லோகத்தை அடையணும்னாக்க இந்த இடம் இருந்தா என்ன தப்பு வந்துருச்சோ? எப்படியா இருந்தாலும் மோட்சத்தை அடையணும்னாக்க இந்த இடைவெளி எல்லாம் விட்டுதான் ஆகணும், இடைவெளியும் விட்டுதான் ஆகணும். பின்னாடி ஒரு விஷயம் வரப்போறது, நாலாம் அத்தியாயத்துல இன்னைக்கு தீபம் சொல்லிச்சு அவனு சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, இங்கேந்து இப்ப ஒரு ஸ்லோகம் இருக்கு, பிரம்மணா சகதே சர்வே அப்படின்னு இருக்கு. சில பேர் என்ன பண்றாளா, பிரம்மலோகத்துக்கு போய் உட்கார்ந்து கொண்டுடுறா, புண்ணிய விசேஷத்தினால, புண்ணிய விசேஷத்தினால பிரம்மலோகத்துக்கு போயிடுறா, சதுர்முக பிரம்மலோகத்துக்கு. அதன் பிறகு அவனோட சேர்ந்துட்டு மோட்சத்துக்கு போறா அப்படின்னு அங்க இருக்கு. அப்போ பாஷிகார சார் கேட்கிறார், அப்படியானாக்கா அவ்வளோ தூரம் போறாளோ அது என்ன கட்டி? அது அர்ச்சனாதி கட்டி கிடையாது, அவன் புண்ணிய கட்டியில போறான். தான் புண்ணியம் பண்ணதுக்கு பிரம்மலோகம் சதுர்முக லோகம், ஏன்னா பிரம்ம பக்தி யோகம் இருக்கே உபாயம், அந்த உபாயத்தை அனுஷ்டிச்சவன் போய் சதுர்முக பிரம்மலோகத்துக்கு போவானா? நேரம் சிவகுண்டத்துக்கு தானே போவான். அதனால இப்ப பிரம்மலோகத்துக்கு போனான்னாக்கா அது சுகுண விசேஷத்தினால, புண்ணிய விசேஷத்தினால தான் அவன் போனான். ஆனா அவன் அந்த பிரம்மாவோட சேர்ந்துட்டு மோட்சத்துக்கு போறான்னு சொன்னாக்க அங்க போய் இவனும் பிரம்ம வித்தியா நட்டிக்கிறான், சதுர்முக பிரம்மாவும் நட்டிக்க போறான். ஏன்னா இங்க வந்து தேவதாதிகரன் வரப்போறது, இன்னொரு ரெண்டு அதிகாரம் கழிச்சு தேவதாதிகரன் வந்துடும். அந்த தேவதாதிகரணத்துல தேவதைகள் எல்லாம் கூட உபாசனம் பண்ணணும்னு ஸ்தாபிக்க போற எபிரமான சூத்திரக்காரர் சாய்க்க போற எபிரமான சாய்க்கிறார். அதனால அந்த பிரம்மாவும் அங்க போய் பண்ணுவான், பண்ணி அவனோட சேர்ந்து நம்ம மோட்சத்துக்கு போக போறோம் அப்படின்னு வசனங்கள்லாம் சொல்லிருச்சு. ஏற்கனவே சொல்லிருக்கும் பாருங்கோ, யுககோடி சஹஸ்ராணி விஷ்ணுமாராத்ய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவா அனுதி சுஸ்ருமே. திருப்பி நான் தாத்தாவா சிருஷ்டி பண்றவனா மாறணும்னுட்டு அவ்வளோ தபஸ் பண்ணானோ, யுககோடி சஹஸ்ராணி வருஷாணி யுககோடி சஹஸ்திரங்கள் தபஸ் பண்ணி பெருமாள் ஆராதனம் பண்ணி எனக்கு திருப்பி பிரம்ம பதவியை கூட அப்படின்னு கேட்டானோ, அந்த மாதிரி அவன் வந்திருக்கான்னு சொல்றது. அதனால அப்படிப்பட்ட லோகத்தை லோகத்துல இருக்கிறவனை அடையணும்னு இவனா ஆசைப்படுவானா? நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கோம். அதாவது நான் ராப்பிச்சேன்ன அவன் பகல் பிச்சு, அவ்வளவுதான். என் ரெண்டு பேரும் பிச்சுக்காரதான். நம்ம எல்லாருமே கர்மத்தாள், எல்லா கர்ம பெத்தாளா இருக்கும், சம்சாரிகளா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி பரமாத்மா கிட்ட போய் இது வேணும் அது வேணும் கேட்கறதுல ஒரு இதுதான் இருக்கு. அதனால அந்த பிரம்மலோகத்தை அடையிறதுன்றது இவனுக்கு தேவையில்லை. இன்னொன்னு, அதனால இப்ப வந்து இந்த இடைவெளின்றது ரெண்டு பேரும் சமாதானம் சொல்லிதான் ஆகணும். அவன் சொன்னாக்க கர்மடன் ஒண்ணு சொல்லலாம், இல்லை எப்படியாச்சும் சொல்லிட்டு போங்க பொறுத்துன்னு போனோம் அப்படின்னு இடைவெளி அவன் சொல்லணும். ஆனா எங்க பட்சத்துல பலமான ஹேதுக்கள் இருக்கு. என்ன பலமான ஹேதுக்கள்? ஆரம்பத்திலேயே பரம்புருஷம் அபித்யாயீத அப்படின்னு இருக்கு. பரம்புருஷன் பரமபுருஷனை அபிதா இது பண்ணணும், தியானம் பண்ணணும். எப்பேற்பட்ட தியானம் அபித்யாயீத, எப்பொழுதும் பகவானையும் நினைச்சுன்னு பண்ணின்றோம். அந்த மாதிரி தியானம் பண்றான். அப்படி தியானம் பண்ணிட்டோ சாதாரண ஒரு கர்ண பத்தனா இருக்கக்கூடிய ஒரு சதுர்முக பிரம்மாவையும் அடைகிறான். அந்த லோகத்துல போய் போகத்தை அனுபவிக்கிறான்னு சொன்னாக்க அது எடுக்காது, அது தேவையில்லையே.
இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் படக்கூடாதுன்னு தான் நம்ம இது பண்றான். அது இன்னொன்று, இந்த மாதிரி பண்ணினோம்னாக்கா என்ன வரும் அப்படின்னா, சூரிய சம்பத்தி உண்டு, சூரிய சம்பத்தி உண்டு இருக்குங்க. இது சுவாரஸ்யம், வந்து சூரிய தேஜஸ் சம்பன்னான்னு அங்கே வாக்கியம் இருக்கு. சூரியனுடைய தேஜஸ் இருக்கே அதில் போய் நம்ம சேர்ந்துடுறான் அப்படின்னு இருக்கு. அதுக்கு வியாக்கியானம் பண்ற பிரிவா அந்த வாக்கியத்துக்கு சொல்லச்ச இந்த அர்ச்சிலாதி கதின்னு இருக்கு. அதாவது தேவயானம் பித்ருயானம் சொல்லுவா. தேவயானம்ன்றது எது அப்படின்னாக்கா மோட்சத்துக்கு போற வழி தேவயானம். அதே பித்ருயானம் சொன்னாக்கா அது சொர்க்காதி லோகத்துக்கு போற வழி அது. புண்ணியங்கள் பின்னவா போற வழி அது. இப்ப புண்ணியங்கள் பின்னவா போற வழின்றது வஸ்தியா, தேவதைகள் போற வழி அதாவது இந்த முக்தன் இருக்காங்க அவன் போற வழி சரியா, அவன் போற வழிதான் அவன் சொந்த வழி. ஏன் அப்படின்னாக்கா அங்க சொல்றது உபவாச ரீதியில இந்த வழியை அடைந்தவாள் இந்த வழியில போய் சேர்ந்துட்டான்னாக்கா இதுதான் ஏக தேவபதோ பிரம்மபதா, இதுதான் தேவ மார்க்கம் இதுதான் பிரம்ம மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டான்னாக்கா ஏன் மாணவம் நாமஸ்தந்தே, இந்த மனுஷியெல்லாம் இந்த சம்சாரிகள்லாம் வராளே இந்த வழிக்கு இவாள்லாம் திரும்பி வரமாட்டா, எப்பொழுதும் அங்கே இருப்பா. நஜபுணரா வர்த்தது நஜபுணரா வர்த்ததுன்னா சொல்றமே அது அங்கே இருப்பாவா, எப்பொழுதும் நித்யானந்தத்தை அனுபவிச்சுட்டு இருப்பா, மோட்சத்தை அனுபவிப்பா அப்படின்னு எல்லாம் அங்க சொல்றக்கு. அதனால அர்ச்சிராதிகதி ரொம்ப வசந்தது. அந்த அர்ச்சிராதிகதியில 12 பேர் சொல்றான், 12 பேர் ஆதிவாயிகள் அர்ச்சிராதிகதின்னா அர்ச்சிராதிகள் 12 பேர் இருக்கா. முதல்து அக்னி தேவதை, ரெண்டாவது பகல் தேவதை, மூணாவது சுக்லபக்ஷ தேவதை, நாலாவது உத்தராயண தேவதை, அஞ்சாவது சம்வத்சர தேவதை, அதன் பிறகு வாயு, அதன் பிறகு ஆதித்யன், ஆதித்யனுக்கு முடிஞ்ச உடனே சந்திரன், சந்திரன் முடிஞ்ச உடனே மின்னல், மின்னல் தேவதை, அந்த மின்னல் தேவதை முடிஞ்சதுன்னாக்கா வருண தேவதை, வருண தேவதையான இந்திரன், அதன் பிறகு பிரஜாபதி. இது மாதிரி 12 பேர். இந்த 12 பேர்ல சூரியன் வந்து 7வது ஸ்தானத்திலேயோ நம்ம இருக்க, அர்ச்சிர் கத்ரோத பக்ஷத்திர உதகயம் வத்தரோ மாதரிஸ்வா மாத 7வது ஸ்தானம், 7வது ஸ்தானத்தில் அவர் இருக்க சூரியன். 7வது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பகல் வந்து அக்னி, பகல் அப்புறம் சுக்லபக்ஷம், உத்தராயணம், சமஸ்தரம், வாயு, ஆதித்யம், 7வது ஸ்தானம். அந்த 7வது ஸ்தானத்தில் இவர் இருக்க, அவர்கிட்ட போய் இவன் சேர்றான். அந்த ஆதித்ய தேவதை இருக்கே அந்த தேவதை வந்து அற்புதமான பிரகாசத்தோடு இருக்குது, அந்த பிரகாசத்தில் போய் இவன் சேர்றான்னு சொல்லிருக்கு. இந்த அர்ச்சிராதிகத்தின்றது பரமாத்மாவை அடையறதுக்கு மோட்சத்தை அடையறதுக்கு சொல்லப்பட்ட கதியாகும். அந்த கதியில சூரியன் தேவன் சேர்றான்னு சொன்ன மொழியோ அப்படி சொன்னதுனாலேயே தெரிஞ்சுக்கணும். இது வந்து பிரம்மலோகம் தான் இங்க போறது. பிரம்மலோகம்னாக்க ஸ்ரீவைகுண்ட லோகம், அதுதான் இது. அங்க போனவனுக்கு தான் நித்தியமான சௌபாகியம் இருக்கு. அங்க நீதி எல்லாம் நித்தியமானது கிடையாது, எல்லாம் அல்பமான பலன்கள், கொஞ்ச நாள் தான் அவன் அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த சதுர்முக பிரம்மலோகம் வரவே வராது. அதனால இவன் வந்து சூரிய சம்பத்தி இவனுக்கு இருக்கு, கூடவே அதுவும் சூரிய சம்பத்தி எப்படி கிடைக்கும் தெரியுமா? அந்த வாக்கிய சொன்ன பாருங்க, நேற்று கூட பாதோதரா சொச்சா புதிவர்த்தது அப்படின்னா இருக்கு. அதாவது பாதத்தை உதரத்தை பாதமாக உடையது எது? சர்ப்பம், பாம்பு. அந்த பாம்பானை எப்படி தன் தோழல்னா உரிச்சு விட்டுடுவோம், அந்த மாதிரியாக இந்த முத்தனானவன் தன்னுடைய பாபத்தெல்லாம் விட்டுடுறான். தன் பாபத்தெல்லாம் இவன் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவனுக்கு அந்த அர்ச்சிராதிகதி கிடைக்கிறது. அர்ச்சிராதி பின்னாடி சொல்ல போறாரு, எல்லாம் சொல்ல போறாரு. ரஷ்யா பாபங்கள்லாம் இவனுக்கு போயெடுத்துனாக்கா இவன் கிளம்புவான். கிளம்பினான்னாக்கா அழகா முதல்ல அக்னி தேவதை இவனை எழுந்துள்ள பண்ணும், அக்னி தேவதை தன்னுடைய எல்லாவரையும் எழுந்துள்ள பண்ணும், அதன் பிறகு பகல் தேவதை வரும், அந்த பகல் தேவதை நான் எழுந்துள்ள பண்றேன் அப்படின்னு அதை எழுந்துள்ள பண்ணும். அதன் பிறகு என்னாகும், இந்த சுக்லபக்ஷ தேவதை, அதுக்கப்புறம் உத்தராயண தேவதை, அதன் பிறகு சம்வத்சர தேவதை,
அதன் பிறகு வாயு தேவதை, அதன் பிறகு ஆதித்ய தேவதை, அதன் பிறகு சந்திர தேவதை, அதன் பிறகு மின்னல் தேவதை, அப்புறம் வருண தேவதை, அப்புறம் இந்த தேவதை, கடைசியில பிரஜாபதி தேவதை. இவெல்லாம் அனுகிரகங்களா இருக்க கடைசியில இந்த மின்னல் தேவதை இருக்குது. அந்த மின்னல் தேவதை தான் புருஷா சைனான் பிரம்மகமயதி, அவன் தான் கடைசியில் ஐஸ்வரம் போய் விடுறானோ, பெருமாளுடைய போய் சேர்த்து அனுப்பி சேர்த்து விடுறான் அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு. அதனால பாபத்திலிருந்து விடப்பட்டவனான்னாக்கா, அதாவது அந்த பாம்பு மாதிரி எப்படி பாம்பு தன் தோலை விட்டுடுத்துனாக்கா அந்த தோலை திருப்பி எடுத்துக்காதோ, அந்த மாதிரியாக இவன் கணக்க பாபத்தை விட்டுட்டான்னாக்கா திருப்பி அந்த பாப சம்பந்தம் எனக்கு வராது. அதுதான் இந்த வாக்கியம் ரொம்ப அழகா இருக்கு நான் சொல்றது. ஏன்னா ஏதோ பாதா பாதோர துவச்சாவுகள் முச்சரு, எந்த இது தான் வந்து தன்னுடைய தோலை விடுறது, அது தோலை விட்டுடுத்துனாக்கா, தோலை விட்டுடுத்துனாக்கா அது என்ன பண்றது அப்படின்னாக்கா இதுவே பண்ணாது, திருப்பி அந்த தோலை விடாது, அவ்வளவுதான். புது தோல் வந்துடும், புது தோல் வந்தாதான் பழைய தோல் போகும், இது சரிதான். ஆனால் அந்த தோலை விடுறது திருப்பி அது தோலை தொடாது இல்லையோ, அது பரியந்தம் உதாரணம் எடுத்துக்கிட்டோம். இல்லாத போனாக்கா சந்தேகம் வந்துடும், அப்படின்னா பழைய பாவம் போயிட்டு புது பாப்பம் வருதா அப்படின்னு கேள்வி வந்துடும். அது இல்லை, இங்க வந்து பாபத்தை சர்வாத்மனா விட்டுடணும். சர்வாத்மனா பாபத்தை விட்டுட்டான்னாக்கா அதன் பிறகு சரம தேகம் போயிடும். இந்த இந்த தேகத்துல இப்ப இருக்கிற தேகத்துல ஒருத்தன் உபாசனத்தை ஆரம்பிச்சான்னாக்கா இந்த ஜென்மாவளியே அது முடியும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பிராரத்த கர்மா எவ்வளவு நாள் இருக்கோ தெரியாது. பிரபத்தி பண்ணினான்னாக்கா எல்லா கர்மாவும் அழிஞ்சிடும். ஆனால் இந்த பக்தியோக நிஷ்டனுக்கு பிராரத்த கர்மான்றது அது அது எப்ப அனுபவித்து முடிக்கிறோமோ அப்பதான் போகும். சஞ்சித கர்மா போயிடும், அதே பிராமாதிகமான கர்மா போயிடும். பிராமாதிகம்னாக்க தெரியாம பண்ற தப்பெல்லாம் போயிடும். அதனால இது எப்ப இது விடும் நமக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஜடபரதர் உபாட்சியானம் தெரியும். அவர் வந்து வனத்துக்கு வந்துடுறார் பரத மகாராஜர், அங்க வந்து இதுவென்றே ஒரு மான் அடிபட்டு வளருது. அந்த மானை பாதுகாக்க ரட்சிக்கணும்னு அதிலேயே உள்ள போறார், மனசு அதிலேயே லயிச்சுடுறார், பிரம்ம வித்தியை விட்டுட்டு. கடைசியில் என்ன எடுத்து அந்த மான் சுத்து போயிடுறது, அந்த மானையே நினைச்சு இவரும் போயிடுறாரு, திருப்பி மானா போறது. ஆனா இவருக்கு ஞாபகம் வருது பூர்வ ஜென்ம சூரிய விசேஷம், அடடா நம்ம ஜென்மத்தெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டமே எத்தனமா போயிடுச்சு அப்படின்னு. திருப்பி இந்த மான் ஜென்மா போயிடுறது. அதன் பிறகு திருப்பி ஒரு ரிஷி பிராமணருடைய ஆத்துல இவர் அவதரிக்கிறார், அவதரிச்சுட்டோ அவர் பிரம்ம வித்து யாருக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்க ஜட மாதிரி லோகமையே லோக பிரஜையே இல்லாம எப்ப சாதம் போடுறாலும் திருப்தியா சாப்பிடுவார், சாப்பிட்டுட்டும் இவன் நடப்பார். அண்ணாதன் பிள்ளைகள்லாம் வழியே போப்போம், நம்ம எல்லாம் உழைக்கிறோம் இது வந்து உட்காந்து தின்னுருக்கே அப்படின்னு. கடைசியில் அப்பா அம்மா எழுவாளம், ஐயோ நம்ம இருக்கிறதையும் போடுவோம், அப்புறம் யார் போடுவோம்னுட்டு. நிஜமாவே அப்படி ஆயிடுறது. அவர் வந்து அப்பா அம்மா போயிட்டோம்னு துரைச்சிடுறா, இவர் எங்கேயோ போவார், சட்டத்தை யாரா போடுவா, யார் போடுறாலும் சாப்பிடுவார், சுகமா உட்காந்து இருக்காரு. பிரம்மசிந்தனை பிரம்மசிந்தனை. அந்த சமயத்துல தான் ஒரு ராஜா வரான், அந்த ராஜா வந்து ஜலக்கிரீடு பண்றான், ஒரு பள்ளக்கு தூக்கணும் ஒருத்தன் கிளம்பி போடுறான், அவனுக்கு பதிலா இவன் ஐஸ்வரியம் சொல்றான். இவரோ லோக பிரச்சனை இல்லாம இருக்கார், நடக்கிறது அவன்லாம் ஒரே நடையில போவா, இவன் வேற நடையில போவா, இவர் அதனால அவனுக்கு தள்ள அடிபட்டுட்டே இருக்கும். அப்போ வெய்யறான் ராஜா. அதன் பிறகு இவாள்லாம் சொல்றா, நாங்கள்லாம் ஒழுங்காதான் போறோம், புதுசா ஒரு ஆள் தான் ஏராளமா அடி பண்றான்ட்டு. அப்பயே அவன் வந்து எச்சரிக்கிறான், இந்த மாதிரி நடக்காத, உன்னை அடிச்சு விடுவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவரை கண்டுக்கவே இல்லை. அந்த சமயத்தை திருப்பி அடித்து அவன் அடிச்சு விடுறான். அடிச்சுட்டு உடனே இவர் சொல்ற, நீ என்ன எங்க அடிச்ச, இந்த உடம்பு அடிச்சுட்டு என்ன அடிச்சுட்டு தான் நீ நினைச்சிருக்க பத்தியா அப்படிங்கிறார் ராஜாவை பார்த்து. உடனே உள்ள ராஜா தெரிஞ்சு விடுறது, வந்தவர் பெரிய மகாத்மா அப்படின்னு உடனே பள்ளத்துலேருந்து எகிரி வச்சு காலில் விழலாம், அதன் பிறகு உபதேசம்லாம் வாங்கிக்கிறான்ட்டு விஷ்ணுபுராணம் போறது. இப்போ பாருங்க, இது வந்து முதல்ல அவர் வந்து உபாசனம் பண்ண ஆரம்பிச்ச சரீரம் வேற, அதுக்கப்புறம் மான் சரீரம் வந்தது, அதன் பிறகு திருப்பி ஒரு பிராமண சரீரம் வந்தது, அந்த சரீரத்தை வச்சுட்டுதான் இவர் உபாசனத்தை நடத்திக்கிறார். அது பின்னாடி என்ன பண்ணி அதெல்லாம் விசாரிக்க போற. அதனால இந்த மாதிரி இவர் வந்து அந்த தேகத்தை கர்மா எல்லாம் போன உடனே இவன் தேகத்தை விட்டான்னாக்கா அச்சிதாதிகிரியில போறான், அதுல சூரியனோடு சேர்றான். இப்படி பாபத்திலிருந்து விடுபடுறது,
பாபத்திலிருந்து விடுபட்ட உடனே அர்ச்சிராதிகதியில போறது, அர்ச்சிராதிகதியில போச்சே சூரியனோட சேர்றது, சூரியனோட தேஜசோட சேர்றது. இதெல்லாம் முக்தருக்கு வருமையை தவிர்த்து சாதாரண கர்மன்னு வரவே வராது. ஒரு சுகிருத்து சுகிருதேகம் பண்றதுக்கான புண்ணியத்தை பண்ணினவன் அவனுக்கு இது வராது. எவருக்கு யாருக்கு வரும் அப்படின்னாக்கா இந்த முக்தனுக்கு தான் உபாசகன் இருக்கானே அவனுக்கு தான் இது வரும். இது அவனை விட்டுட்டு இவனை இந்த இது வருதுன்றது சொல்லவே கூடாது. அதனால இப்ப எங்களுக்கு என்ன எடுத்துனாக்கா எங்க நம்ம சித்தாந்தத்துல நீ வந்து ரெண்டு பேருக்கும் இடைவெளி இருக்கிறதுன்றது சமாதானமா இருக்கு. இடைவெளி சமாதானமா இருந்தா கூட பூர்வபக்ஷ ரீதியா சமாதானம் சொல்லணும், அதுக்கு திருப்பி திருப்பி கர்மா கர்மானணும். ஆனா எங்க சித்தாந்த பிரகாரம் பார்த்தாக்கா எத்தனை சமாதானங்கள், பாபத்திலிருந்து விடுபடுதல், அதன் பிறகு அந்த அச்சிராதிகதியாக போதல், அந்த வழியா போறது, மூணாவது பரமபுருஷனை தியானம் பண்றதுன்றது, நாலாவது தத்துவ நியாயம், நேற்று சொன்னோம் தத்துவ நியாயம் எப்படி உபாசிக்கிறோமோ அப்படியே திருமணம் அடைஞ்சிருவோம். லோகே புருஷோ பவதி ததா இதா பிரேத்திய பவதி. அதனால எப்படி இவன் உபாசனம் பண்ணுவானோ அப்படியே இவன் போய் அங்க அடைஞ்சிருவான் பகவான அப்படின்னு இருக்கு. அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டதெல்லாம் எங்க சித்தாந்தத்துக்கு அனுகுணமா நிறைய யுக்திகள், பூர்வபக்ஷத்துக்கு அனுகுணமா ஒண்ணுமே கிடையாது. முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்கு அதான் சொல்லணும், ஸ்ரீவிகண்டத்துக்கு முன்னாடி இது இருக்குன்னு சொல்லணும். அதெல்லாம் தாழ்ந்து இன்னொன்னு நேத்திய சொன்ன பாருங்கோ, அவன் ஜாச்சாக்கரா இருக்கிறா எத்த கவியோ வேத என்று இருக்கு. கவிகள் நாக்க நித்தசூரிகள் நடத்தும், அது அத்விஷ்ணோக பரமம் பதகம் சதா பசிந்து சூரையகான் இருக்கு, விஷ்ணுவனுடைய திவ்யமான பதம் அந்த பரமபதம். அந்த பரமபத்தை எப்பொழுதும் இவா பார்த்துட்டு இருக்கா, எப்பொழுதும் இவா செழிக்கிறா, அது எத்த கவையோ வேத என்று சொல்றது, அது சமானார்த்தமா இருக்கு. அதனால் நித்திய சூழல்கள்லாம் இருக்கிறது எப்படி, அது ஸ்ரீவைகுண்டத்துல தான் இருக்கும். இந்த சாதாரண லோகத்தில் அவன் என்ன வரவே மாட்டான், அவன் என்ன வேண்டியது இல்லை. உங்களுக்கு தெரியும் நிருசிம்ம அவதாரத்துக்கு முன்னாடி சனத்குமாரர் சனசுஜாதரி வாழ்லான்னு வரா வந்தான்னாக்கா அந்த இவா தெய்வ செய்யாது அவன் உள்ள விட மாட்டேன்றான். உள்ள விடாங்கன்னா யோகிகள் உள்ள விடமாட்டான் சொல்லிச்சுடுறான். அதெல்லாம் போகட்டும். சனத்குமாரெல்லாம் சிருஷ்டிச்சார் பிரம்மா, சிருஷ்டிச்ச உடனே நீங்களாம் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்ற உடனே வாழ்க்கவும் வந்துச்சு. இல்லை விளையாடுறீங்களா, நாங்களாம் யோகிகள், எங்களுக்கு இந்த அல்பமான விஷயங்களும் எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம்ட்டோம், நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னுட்டோம். ஏன் அப்படின்னாக்கா இவைகள்லாம் அல்பமானவைகள், இங்க இருக்கிற யோகிகளே அல்பமானவைகள்லாம் தொடமாட்டான்னாக்கா அங்க ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் எல்லாம் இருக்காளே அவள்லாம் அதெல்லாம் தொடுவாளா, அவள் எல்லாம் அதெல்லாம் நினைச்சு பார்ப்பாளா? ஆகவே அப்படிப்பட்ட நித்தியசூரிகளால எப்பொழுதும் சேவிக்கப்படக்கூடிய திவ்யமான இடம் அது ஸ்ரீவைகுண்ட லோகம்ன்றது. அந்த ஸ்ரீவைகுண்ட லோகம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு பிரம்மலோகம். அதனால இந்த இடத்துல பிரம்மலோக சித்தம்லாம் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் யோசிச்சு பார்த்தாக்கா இது வந்து பரமாத்ம பிரகரணம் தான். மூணு மாத்திரையினால இவன் உபாசனம் பண்ணினான்னாக்கா பிரணவத்தை அந்த பரமபுருஷனை தியானம் பண்ணான்னாக்கா இவன் அடைய வேண்டியது எது அப்படின்னு கேட்டாக்கா அது ஸ்ரீவைகுண்டம் தான். அந்த ஸ்ரீவைகுண்டத்தை விடாம வரமாட்டான். அந்த சொல்லப்பட்ட பிரம்மலோகமும் அது இதுதான், பரபிரம்ம இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்ட லோகம், சதுர்முக லோகம் இல்லை. அதே மாதிரியாக பார்க்கிறான் அப்படின்னா பரமாத்மாவை தான் அவன் பார்க்கிறான். காரணம் அவன் உபோதனத்தினால பார்க்கிறான். அது வந்து பார்க்கவே முடியாதுன்னு சொன்னதெல்லாம் போன நேசனம் பாருங்கோ, அது சொல்லச்சே இந்த ஸ்லோகம் சொல்றேன் பாருங்கோ, அதிதூரம் அபக்தானாம் பக்தானாம் புரதஸ்திதம், பக்தானாம் புரதஸ்திதம், பக்தாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் அவன், அமரருக்கு அரியானை தமர்களுக்கு எளியானை அப்படிங்கிறார் நம்மாழ்வார். தேவதைகள் வந்தா கூட தள்ளிப்படுவாராம் பெருமாள், அகங்காரம் முடிச்சுடையான்ட்டு. ஆனால் இந்த இவாள்லாம் இருக்காளே பக்தா, பக்தால் வந்துட்டான்னாக்கா ஓடி வந்துருவானான் பெருமாள், அவ்வளோ பக்கத்தில் இருப்பானான்.
ஏன்னா சீவகுண்டம் கூப்பிடு தூரத்தில் தான் இருக்கு. அதனால அந்த மாதிரி சொன்னதுனால இங்க சொல்லப்பட்ட பரமாத்மா புருள் பரம புருஷன்றவன் பரமாத்மா தான். அதனால தஸ்மாத்மா ஜீவகணாத்து பராத்து ஜீவகணாத்து அப்படின்னு சொன்னதெல்லாம் கூட அந்த ஜீவகணத்திலேயே சேர்ந்தவன் சதுர்முக பிரம்மா. ஏன்னா அனைத்து ஜீவன்களும் அவங்ககிட்ட தான் ஒற்றின்னு இருக்கு. அதனால ஜீவகண ஜீவ சமுதாயத்தோடு கூறினவன் அந்த பிரம்மா சதுர்முக பிரம்மா. அவனை காட்டிலும் வசந்தவன் பரமாத்மா. அந்த புருஷனை தான் பார்க்கிறாய்வா அங்க பார்க்கிறான்னு இன்னொருத்தம் சேவிக்கிறா அனுபவிக்கிறா உபாசிக்கிறா அது பழக்க சரி. அதனால எப்பொழுதும் அனுபவிக்கிறான்னு அர்த்தம் ஆனந்தத்தை. அதனால அதுதான் இங்க சொல்லப்பட்டது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். இப்ப பாருங்க நன்வத்ரோங்கார மாத்ரா த்ரயபல கணனாரூட பூம்யந்தரிக்ஷ பிரத்யாசத்யா நிவாசம் சரசிக வசதே பிரம்மலோகோத்துமைவம் பாபோன்முக்தேன லப்யோ ஷயமிதி கதித சூரிய சம்பத்தி பூர்வம் சோழவியோ மத்தியலோகை யவகிரிதி சமஹ சமாதான மார்க்க. நனு நனுனாக்க ஆக்ஷேபிக்க ஆரம்பிக்கிறது. ஆக்ஷேபத்தை சொல்றதுக்கு நனு இவரே அப்படின்ற மொழியோ கேள்வி கேட்டுச்சு. அந்த மாதிரி நனு ஆரம்பிச்சு அத்த இங்க இந்த வித்தியில இந்த பிரகரணத்துல ஓங்கார மாத்திராத்திரயம் ஓங்காரம் ஓங்காரத்துல மூணு மாத்திரைகள் இருக்கு. மூணு மாத்திரைகள்ல ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரை. இந்த மூணு மாத்திரையில ஒவ்வொன்றுத்துக்கும் பலன் சொல்றது. அதுல முதல் மாத்திரை மனுஷலோக பிராப்தி, ரெண்டாவது மாத்திரை இது அந்தரிக்ஷலோக பிராப்தி, மூணாவது லோகத்துக்கு பிரம்மலோக பிராப்தின்னு அங்க இருக்கு. அதனால மாத்திராத்திரைய பல கணனாரூடம் அந்த கணனம் கணனா பண்றா கணனம்னு எண்ணிக்கை என்றது. முதல் மாத்திரைக்கு என்ன பலன், ரெண்டாவது மாத்திரை என்ன பலன், மூணு மாத்திரைக்கு என்ன பலன் அப்படின்னு என்றது. அப்படி எண்ணி பார்க்கச்ச அதுல ஆரூடமானது எது அதுல வந்தது, பூமி வந்தது அந்தரிக்ஷம் வந்தது. இந்த பூமி அந்தரிக்ஷம் வந்துருச்சுனாக்க அதனுடைய பிரத்யாசக்தி அந்த பிரத்யாச அதனுடைய ஆசக்தி இதான் பக்கத்துல இருக்கிறதுன்னு என்ன வரும் அப்படின்னாக்க நிவாச நிவாசம் வாசஸ்தரம். யாரோட வாசஸ்தரம், சரசுஜ வசதேகி சரஹ சரஹ அப்படின்னாக்க குளம் ஜல ஜலாசயம்னு அர்த்தம் ஜலம்லாம் இருக்கிற இடம். அந்த சரசி சரசி ஜாயதீகி சரசிஜ அந்த சரசுல உண்டாகிறது. அதாவது அந்த புஷ்கரணி இருக்கே குளம் தடாகம் ஏரி இவையெல்லாம் அந்த ஜலாசயத்துல உற்பத்தி ஆகிறது. அது என்னது, தாமர புஷ்பம். எவ்வளவோ உற்பத்தி ஆகலாம் ஏற்கனவே சொல்றோம் பாருங்க பங்கஜம் அப்படின்னு சொன்னாக்கா பங்கே ஜாயதீதி பங்கஜம் சொல்லுவோம். பங்கம்னா சேர் சேற்றில் முளைத்த செந்தாமணி, சேற்றில் முளைத்த செந்தாமணின்னு சொன்னோம்னாக்கா அந்த சேருன்றதுல ஒரு தாமர புஷ்பம் பண்ணிதான் புஷ்பம் பண்ணிதான் உற்பத்தி ஆகுதா. எத்தனையோ ஜீவராசிகள் உற்பத்தி ஆகுது, எத்தனையோ ஸ்தாவரங்கள் உற்பத்தி ஆகுது, எத்தனையோ புஷ்பங்கள் இருக்கலாம். ஆனால் பங்கேஜாயதி பங்கஜம் அப்படின்னாக்கா சேத்துல உண்டாகிறது அந்த பங்கஜ சப்தத்தினால சொல்லப்பட்டது யோகரூடமாக தாமர புஷ்பம் தான். அதே மாதிரி சரசிஜம் சரசிஜம் எத்தனையோ உற்பத்தி ஆகலாம், ஆனால் அந்த சரசிஜ சப்தத்தினால இங்க எடுத்துக்க வேண்டியது தாமர புஷ்பம். அதுல வசிக்கிறவன் அதுலேயே வசிக்கிறவன் யாரு அப்படின்னாக்கா சதுர்முக பிரம்மா. தாமர புஷ்பம் நாபி நாபி பத்தம் வழியோ நாபி கவனம் அதுல இருக்கான், அதுல உட்கார்ந்து இருக்கவன் அந்த சரசிஜ வசதேகே நிவாச இருப்பிடம். சரசிஜ வசதி பிரம்மா சதுர்முக பிரம்மா, அந்த சதுர்முக பிரம்மா அவனுடைய நிவாசமா இருக்குது இது, அது பிரம்மலோகம். அந்த பிரம்மலோக வஸ்து அதுதான் லோகம், அந்த லோகமே இருக்கணுமே வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டது. மற்றபடி நீ சொல்ற ஸ்ரீவிகுண்ட லோகம் தான் பிரம்மலோக சத்தத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு பொறுபட்சி ஆக்ஷேபிக்கலாம். பிரம்மலோக வஸ்து பிரம்மலோகமே இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாக்க மைவம் மா ஏவம் இவ்வாறு இல்லை, இவ்வாறு கேள்வி கேட்க வேண்டாம்
ஆட்சேபிக்க வேண்டாம், ஆசங்கிக்க வேண்டாம் அப்படின்றது. ஏன்னா பாபோன் முக்தேன லப்யா, பாப உன்முக்தேன, பாபத்திலிருந்து வெளிப்பட்டவன், விடுபட்டவன் அர்த்தம். அது அந்த சொன்ன பாருங்க சத்த திருஷ்டாந்தம், பாம்புடைய தோல் விடுறது திருஷ்டாந்தம் அது இங்க. அதனால பாப உன்முக்தேன, பாபத்திலிருந்து விடுபட்டவன் அவனால லப்யா அடையப்பட வேண்டியது எது என்ன? ஹி அயவிதிஹி. அதுதான் இந்த பிரம்மலோகம்ன்றது பாபத்தினால எவன் விடுபடுகிறானோ பாபத்திலிருந்து அவனால அடைய வேண்டியது இது. எது இந்த லோகம்? எந்த லோகம்? பிரம்மலோகம். ஹி அயமிதி, அந்த பாபத்தை பாபத்திலிருந்து விடுபட்டவனால அடைய வேண்டியது அல்லவா இந்த பிரம்மலோகம்? ஹி அப்படின்னா ஹேது அல்லவா. அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம் பாபத்திலிருந்து விடுபடுறதுனாலதான் இவன் அடையிறான், இல்லைன்னா அவனால இந்த பிரம்மலோகத்தை அடைய முடியாது. சாதாரண பிரம்மலோகம்னாக்க நம்ம சித்தாந்த பிரகாரம் புண்ணியம் கூட நமக்கு பாபம் தான். ஏன்னா புண்ணியத்துல கூட பாபத்தினுடைய லட்சணம் சேர்ந்துடுறது. ஏன் சேர்ந்துடுறது அப்படின்னாக்க இந்த புண்ணியம் இருக்கொழியோ அதை பண்ணினோம்னாக்க நமக்கு தான் ரொம்ப அகங்காரம் அமகாரம் வருது. நான் இத்த பண்ணு இன்னைக்கு எல்லாரும் சொல்லுன்றது கேட்கணும், ஓசப்படாம எல்லாரும் பண்ணுவா. அந்த காலத்துல இது வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நல்ல நல்ல விஷயம். கோழியானந்த சுவாமி வைராக்கிய நிஷ்டர், திரவணன் சுவாமி கோழியானந்த சுவாமி வரலாம். அந்த கோழியானந்த சுவாமிக்கு ஒரு சிஷ்யர் வந்து சேவிச்சார், நல்ல தனிச்சர். அவர் என்ன பண்ணாருனாக்கா 1000 ரூபா சேவிச்சுட்டு வச்சு கோழியானந்த சுவாமி, எனக்கு என்னது பணம், பணமும் ஒன ஒன்று ஒன்றா இதில் எடுத்துட்டு போயிருந்தேன், பணத்தை கண்டிப்பாக சொல்ல மாட்டார் சுவாமி, அதனால இதெல்லாம் பணம்லாம் வேண்டாம் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கோழியானந்த சுவாமிக்கு பிக்ஷைக்கே வழி இல்லாமல் இருந்துதான். பிக்ஷைக்கே வழி இல்லாமல் இருக்கிற சமயத்தில் அவ என்ன பண்ணிட்டார்னாக்க அந்த பிரகாரம் இடத்துல அவினவரங்கநாத சுவாமி இருந்தார், இப்போ வாகீச சுவாமி, இவருக்கு முன்னாடி ராமானுஜ சுவாமி, அவருக்கு முன்னாடி சீனிவாச சுவாமி, அவருக்கு முன்னாடி அபினவ ரங்கநாத சுவாமி. அந்த ரங்கநாத சுவாமிக்கு அவ ராஜாக்கு எல்லாரையே பணம் கொடுத்தா. அவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா நிறைய ஒரு வண்டி நிறைய அரிசி சாமான்கள் பருப்புகள் அது இது 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 எல்லாத்தையும் வச்சு மைசூர்லேருந்து அனுப்பிச்சிட்டார் சுவாமி, பரகால சுவாமி அனுப்பிச்சிட்டார். கோழியான சுவாமி சமப்படுறார், அவருக்கு நம்மளால் ஆனந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். அவர் என்ன பண்ணார், கோழியான சுவாமி பார்த்தோன்னே அவருக்கு சந்தோஷம் தாரம் இல்லை, ஆச்சரியம் தாரம் இல்லை, இக்கேற்ற சந்தோஷம். ஏன்னா இந்த வந்து சேர்ந்ததுனால இல்லை, இந்த வஸ்துக்களை பார்த்து சந்தோஷம் இல்லை. அந்த அபினவ ரங்கநாத சுவாமி பிரகாச சுவாமி இருக்காரு, அவருடைய கருணை எவ்வளவு வசதியா இருக்கு, இவ்வளவு வசதி, எப்படி உங்களுக்கு கருணையோட இருக்காரு அவர், இப்பேர்ல இவ்வளவு கருணையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோழியான சுவாமி சாச்ச இங்க யாரோ மித்தபடி ஏதோ ஒரு பிரசாதம் அரிசி கொடுத்துடுறா, அது ஒரு ஆண்டிக்கு ஒரு சன்னியாசிக்கு என்ன ஒரு 3 சாதம் இருந்தா போறாதா, அதுக்கு இங்க கிடைச்சி விடுறது, இவ்வளவு வஸ்துக்களை சேர்த்து வச்சுட்டு அதுக்கு 2 பேரை நாம் போடணும், அதை எளிவராமல் எளிவராமல் பாதுகாக்கணும், எத்தனையோ கஷ்டம் இருக்கு. அதே பரகாலம் உடனாக்க நிறைய பேர் அங்கே அமைச்சிறான், அதுவும் ஹயக்ரீவன் ராஜகுருவுக்கு பெருமாள் அங்கே நிறைய பேர் அமைச்சிறாரோ இல்லையோ, அந்த பெருமாள் எவ்வளோ அமைச்சிவர், அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டியதெல்லாம் அந்த பெருமாள் சமர்ப்பிக்க வேண்டியதெல்லாம் இங்கே வந்துட்டான் நியாயமா? பரகால சுவாமி எப்படி தப்பாக நினச்சிக்க மாட்டேரோ அதை மாதிரி அங்கே சமர்ப்பிக்க வேண்டியது அப்படின்ட்டு அங்கே சமர்ப்பிக்க வேண்டியது அப்படின்னு பாருங்க என்ன அழகான இது. அவர் எப்படி வைராக்கிய நிஷ்டர், அவர்கிட்டப்போ 1000 ரூபா சமர்ப்பிச்சாய்வா, அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க சுவாமி நான் தொடமாட எனக்கு வேண்டிய பணமே வேண்டாம் எடுத்துன்னு போனிட்டார். அவர் சிஷ்யரோ தேவரிகள் சமர்ப்பிச்சுட்டேன், அதனால் அடையாளம் நான் திருப்பி எடுக்க மாட்டேன், இது சுவாமிக்கு தான் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லா பெருமாள் சங்கல்பம் நல்லதுக்கே இருக்க முடியும். அப்போ திருப்பதியில் இருந்தார் சுவாமி, உடனே என்ன பண்ணார் தெரியுமா, திருப்பதி தேசிகனுக்கு அந்த 1000 ரூபாய்க்கு அந்த காலத்துலலாம் ஒரு சவரன் 4 ரூபா 5 ரூபா தானே இருக்கும், சுவாமி என்ன பண்ணாருனாக்கா அற்புதமாக ஒரு காசிக்கா மாலை வாங்கி சமைச்சிட்டார். இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கார் அந்த சுவாமி தேசிகன், திருப்பதி தேசிகன். அந்த மாதிரி இவெல்லாம் பண்ணினான், ஆனால் யாருக்குமே தெரியாது பண்ணினது. அரியன் கிட்ட சிவசங்கத்தார் சுவாமி சாச்சார், அதை வந்து அரியன் எழுதின புத்தகத்தில், அப்போ தான் அவளுக்கு எல்லாம் தெரியும் கோழியான சுவாமி சாச்சிய சமர்ப்பிச்சதை சாத்தின் இருக்கேன்னு. இந்த மாதிரி இந்த பெருமாளுக்கு தான் அவள் பண்ணுறா, இது புண்ணியம் இல்லை, பெருமாளுக்கு எங்கிருந்தான் அந்த பெருமாளுக்கு என்னவோ பெருமாள் என்ன கொண்டு இதை சமர்ப்பிச்சிருந்தானே அப்படின்னு பெருமைப்பட்டு சொல்லாமே,
அது கூட சொல்ல மாட்டாவா இல்லாம. ஆனா நாம என்ன பண்றோம், ரெண்டு பேரும் சாதம் போட்டாச்சா, ரெண்டு பேரும் நான் சாதம் போட்டேன்னு பெருமையா சொல்லிக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணினா கூட அதை பெருமையா எல்லாருக்கையும் நம்ம கொண்டாடிக்கிறோம். நம்மள வந்து இது எவ்வளவு தவறு. இத மாதிரி கொண்டாடினா என்ன அர்த்தம், அகங்காரம் அதிகமாகும், மமக்காரம் அதிகமாகும். இந்த மாதிரி வரக்கூடாது. அப்படி வந்துடும் புண்ணியத்தை பண்ணாக்கா. அதனால புண்ணியாபி பாபசப்தாபேயத்வம் அப்படிங்கிற எம்பெருமானார் திரிபாஷ்யத்துல புண்ணியம் கூட பாபசப்தத்தினாலும் சொல்லப்படக்கூடியதுதான் அப்படின்னுட்டு நம்ம சித்தாந்தத்தினுடைய இது சாரம். அதனால இந்த புண்ணியத்தெல்லாம் இவா பண்ண மாட்டாலும் இல்லையோ. அதனால பாபோன்முக்தேன லப்யாக்க, புண்ணியமும் பாபமும் அதிலிருந்து விடப்பட்டவன். புண்ணியம் பாபம் ரெண்டுமே கர்மாதான். அதனால ரெண்டுமே புண்ணிய பாபரூபமான கர்மா, அது பாபம். அதிலிருந்து விடுபட்டவனால அடையப்பட வேண்டியது பிரம்மலோகம். அப்படிதான் இங்க சொல்றது கதிதா சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமா சூரிய சம்பத்தி பூர்வம், சூரிய சம்பத்தி பூர்வம். ஏன்னா அது குமார வருகிறேன் வியாக்கியானம் பண்ற சம்வத்சராதாதித்யம் அப்படின்னுட்டு அங்க இருக்க வாக்கியம். சம்வத்சரத்திலிருந்து ஆதித்யன் அடையலான்ட்டு அர்ச்சனாதிபதியை சொல்றது. அப்போ ஆதித்யன்னாக்க சூரியன், அவனுடைய தேஜஸ் அந்த தேஜஸ்ல அவன் சேர்ந்துடுறான். தேஜஸ் சம்பன்னகா அப்படின்னு வாக்கியம். தேஜஸ்ல இவன் சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டாக்க அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாமே. அதனால அதுலயே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த அர்ச்சனாதிபதின்றது உனக்கு கிடைச்சு கொடுத்து அதுலயும் அங்க அந்த வாக்கியம் எடுத்திருக்க என்னன்னு எத்தத்தவையோ வேதையன்ட்டு சத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பசியந்தி சூரியா இந்த வாக்கியத்துல எடுத்திருக்கேன். எபெருமான எடுத்திருக்காரு பாஷ்யத்துல, அதையே இவா எல்லாம் உதாரிக்கிறா. அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால நீ வந்து கேட்ட கேள்வியே தவறா போயிடும். இங்க பிரம்மலோக சப்தம் சப்தத்தினால சொல்லப்பட்டது ஸ்ரீவிகுண்ட லோகம்தான். அதனால இப்ப எவதி சொன்னனே இடைவெளி அப்படின்னா அதுக்கு பதில் சோடவியாக மத்திய லோகி எழுதுறது. ரெண்டு பேருக்கும் நீ முன் பட்சத்துல அந்தரிஷ லோகத்திலிருந்து சத்தியலோகம் போற பர்யந்தம் நடுவுல நாலு லோகம் இருக்கு. இவைகள் ரெண்டு பூலோகம் அந்தரிஷ லோகம், ஏழாவது சத்தியலோகம், நடுவுல நாலு லோகம் இருக்கு. அப்போ அதுல இடைவெளி நீ ஒத்துன்னு தான் ஆகணும். வைகுண்ட லோகம்ன்றது சத்தியலோகத்தெல்லாம் தாண்டி எங்கேயோ இருக்கு, அப்ராகிருதமான இடத்துல இருக்குது, அதை சொல்லி ஆகணும். அதனால அந்த சத்தியலோகம் தாண்டி அது இருக்கு. மொத்தத்தை இடைவெளின்றது ரெண்டு பேருக்கு சமானம். நீ மத்திய லோகி எவதிஹி சோரவிய அப்படின்னு சொன்னாக்க சோரவியான பொறுத்துன்னு தான் போகணும் அப்படின்னு நீ சொன்னையானாக்க சமஹாச சமாதானம் வந்து ரெண்டு பேருக்கு சமாதான மார்க்கம். எனக்கும் உனக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே இது தோஷம் வருது. ரெண்டுத்துக்கும் சமாதானம் என்னது, பொறுத்துன்னு போகணும்னு சொல்லணும். பொறுத்துன்னு போறதுன்னாக்க எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. எத்தத்தவையோ வேதையந்தே, பாபத்திலிருந்து விடுபட்டதுனால அடையப்படக்கூடியது. இந்த மாதிரினா அங்க வந்து நிறைய அடையாளங்களை சொல்ற வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியங்கள் அனைத்தும் இந்த பிரம்மலோகன்றத வைகுண்ட லோகம் காமிச்சு கொடுத்துரும். உனக்கு அது உண்டி வரவே வராது, கேவலம் பிரத்யாசத்தின்னு சொல்லணும். அதாவது பூலோகமும் புவர்லோகமும் அதுக்கு அடுத்தது சத்தியலோகம் அப்படின்னு நீ சொல்லிக்கணும். அப்படி சொன்னியானாக்க திரும்ப திரும்ப இதுலயே வெட்டக்குட்டியா பிரபாதம். ஆனா திரும்ப திரும்ப இதுலயே நீ நோம்பிடிக்கணும். எங்களுக்கு அப்படி இல்லை. எங்க சித்தாந்த பிரகாரம் எத்தனை இஷ்டம் சொல்லிவிட்டோம், இவர்கள் அத்தனையும் உபாசனம் பரமபுருஷனை பத்தி அடையிறது, பரமபுருஷனையும் அடையிறது, பார்க்கறது பரமபுருஷனையே பார்க்கறது. எப்ப பார்க்கறது, அரிசிராதிகதியிலான போய் பார்க்கறது. எப்படி பார்க்கறது, சூரியன நித்திய சூரியர்கள் மாதிரி பார்க்கறது. அதே மாதிரி எப்ப இவனுக்கு இந்த கிளம்புதல்றது வரும் அப்படின்னாக்கா பாபத்தெல்லாம் விட்டுட்டா வரும். இப்படின்னா அழகான யுக்திகள் எங்க சித்தாந்தத்துல இருக்கு. உங்க சித்தாந்தத்துல ஒண்ணு கூட இல்லையே. அதனால இதுதான் சரியான சமாதானம். ஆக பிரசவ இடத்துல சொல்லப்பட்ட பிரம்மலோக சப்தத்துக்கு ஸ்ரீவைகுண்ட லோகம் தான் அர்த்தம். அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய பரமபுருஷன் யாரு என்ன, சாட்சா சிவன் நாராயணன். அவனதான் சத்விஷ்ண பரமம் பதகம் சதாபிஷன் சூரியகான் சொல்றது. எத்தத்தவையோ வேலையன்றேன்னு சொல்றது அவனதான் இவாள்தான் சேவிக்கிறார். அதுதான் இந்த அதிகரணத்துல இந்த ஸ்லோகத்துல கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி சுவாமி தேசியம் சேவிக்கிறேன். இப்ப பாருங்க
நன்மத்ரோங்கார மாத்ரா த்ரய பலகணனாரூட பூம்யந்தரிக்ஷ பிரத்யாசத்ய நிவாசஹ சரசிஜவசதே பிரம்மலோகோஸ்து மைவம் பாபோன்முக்தேரணப்யோஷ்யயமிதி கதிதஹ சூரியசம்பத்தி பூர்வம் சோடவ்யோ மத்யலோகைஹி வ்யவசிரதி சமஹ சத்சமாதான மார்கஹ கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாணகுணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.